ஹலோ, இன்றைக்கி நம்ம முட்டை இட்லி பண்ண போகிறோம். முட்டை ஆம்லெட் இட்லி. இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். 2 கப் இட்லி மாவு, 1 முட்டை நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன், 1 பச்சை மிளகாய், 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, 1/2 கப் கோஸ் கேரட் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 சிறிதளவு மஞ்சள், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த எல்லா இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி வெஜிடபிள்ஸு இந்த இதெல்லாம் வந்து நம்ம முட்டையோட கலக்கிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, வெஜிடபிள்ஸ், பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இதை நல்லா கலந்துடலாம். இப்போ இட்லி தட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் பாதி அந்த மோல்டில் பாதி வந்து இட்லி மாவு ஊற்றிருக்கேன். பாருங்கள், ஒரு டேபிள்ஸ்பூன் ஊற்றினா போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முட்டை, வெஜிடபிள்ஸ் வந்து 1 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இப்படி ஊற்றின்ட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மோல்டு வந்து ஃபுல்லாக வந்து மாவு ஊற்றிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகணும்னா இல்லை, கவர் ஆக வேண்டாம், அது முட்டை இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மாவு அது மோல்டு மட்டும் ஃபில் பண்ணுறதுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணிடலாம். முட்டை ஆம்லெட் இட்லி வெந்துடுச்சு. இப்போ வந்து இது ஆறின பின்னாடி நம்ம எடுத்து பார்க்கலாம். முட்டை ஆம்லெட் இட்லி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இது வந்து பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு எந்த சட்னி சாஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.